டேய், நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கூட ஆரம்பிச்சு என் கடைய போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கொடியா நான் கொஞ்ச நாள் போன பாஸ்டர் ஓட்டா கண்டுபன். ஏய், நம்ம பொண்டா செல்வரா கவனிடா. வாம்மா வா. ஆடி இது ஏன் சட்ட திருட்டு கழுத? அத்த, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு பேரு, இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. பயிட முடியாது, உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறது முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? இண்டல கரெக்ட் 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 கையேடு பொல்லாத சட்ட. மாமா, மாமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்து இருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபடி போட்டின கபடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார். பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும், வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிருவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே, முத்தம் கொடுப்பா. மாப்பிள, இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா எனக்கா தம்பி 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 சிவா தம்பி, காசை குடிப்பாங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிளவி சொன்னாலே வீம்புக்கு வேர்களை வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு புல்லு கடா இருந்தா அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு அங்கே. ஆமாப்பா,
என்ன நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடப்பா, நான் தான் உள்ள போக கூடாத. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்புல, யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு? என்னை வா பின்ன யார, ஒழுங்கா பைக்க தொடச்சு தென்னைய காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறவா இருக்குதுமா, அதனாலதான் ட்ரங்க் பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குத? இப்பதான் பாருங்க ஜம்மீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ என் கண்ணே பட்டு போல இருக்க, வாங்கப்பா சுத்தி பண்றேன். ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டிருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா, நீ உட்காருமா உட்காரு, நான் போடுறேன். மாட்டாத்த பக்கம் ஓட்டுறான். என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தா எங்க போயிட்டா? மாயராஜா வா 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 வா. ஆமா வா காத்தாயே, குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க. விட்டு போறீங்களே, அது என்னது இல்லடிய. ஏன் பிள்ள உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ, கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் வெட்டி பலி போட்டுருவாரு. இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏ புள்ள, உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் வாங்கி தரேன்னு சொன்னாரியா? அடி பைத்தியக்காரு, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல, அவனை நம்பி நீ ஏமாந்துடாத, அவன் ஒரு துப்பாக்கூறு. மாப்பிள அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள இது இன்னைக்கு நேத்து இல்லீங்க, ரொம்ப நாளா நடக்குது போல இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், பட்டு வேட்டி பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல இருக்கு, வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க, வேற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்தோட மா ஆனாமா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஓ யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய அடமைய சொன்ன அதுக்கு. தம்பி அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் எனக்கு என்ன கேட்டுக்கிட்ட, வழக்கம் என்ன செய்வீங்களோ செஞ்சிட வேண்டியதானே. அப்போ பத்திரிகையெல்லாம் அடிச்சிடலாங்களா? ஆ பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இந்த வருஷம் பால் காவடியும் அடுக்க முடியாது, ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா அட நான் எடுக்கல, என்னங்க என் மாமனார் இருக்காரு அவர் எடுக்கிறாரு. ஏ கோணையா, ஏ மாப்பிள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிற அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க, முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க, கோயில் காசு தானே. அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா? ஐய நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா இருக்க கூடாது, என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு, அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர், அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்ற நியாயம் தான், காவடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான், அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. மா என்னப்பா
கழுத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன், நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன், மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தார தப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களே? தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம், பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. பாத்துரா, பாம்பு கம்பி இருக்க போது. நான் இருக்க பயப்படாம வாங்க. நீ பெரிய இவனா? பாத்து என்ன, அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் ராம, கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டா, பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா? ஏன், அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காத. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்கா கல்லு? இந்த கல்லாம் போட்டா உயிர் போகுதுறேன். இதான கரெக்ட். புடிங்கண்ண, உட்காந்து மண்டி போடுறேன். ஏ கோண, என்னடா இந்த கண கணக்குது, தூக்க முடியலடா. காவிரி தூக்கணும், சும்மாவா தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விடுறா. போறேன். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே, என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனு கொல்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ண. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்க அண்ணே பிடிங்க. அம்மா, நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்கு. என்ன அது, ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை? இதான் தலை. டே சும்மா, அவன் மண்டை பெருசு, இதான் தலை. போட்டுட்டுமா? இல்ல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. உங்க ஒரு கை போடுங்க. தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு நிறுத்தா? இந்த தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு, இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? என்ன
மாப்பிள்ள யாருக்குமே தீங்க நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனைய பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தரமேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போற, அவன் கையில கரங்குஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ள மேல கல்ல தூக்கி போட்டு அவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் தம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியாரே, மாப்பிள்ள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட வெளியே போயிருவோம். மாப்பிள்ள புடிங்க, நிலம தெரியாம. மாப்பிள்ள ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது? அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் தான்மா. உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மெதுவா மெதுவா. பாத்து கால எப்படி வீங்க? வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, நான் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க கூட வந்துட்ட பண்ணையெல்லாம் யார பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது எனக்கு கவனிச்சுக்கும். இல்ல, விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல. அம்மாடி, மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. டிரைவர், வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி பாப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசன்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிருச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு. கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார, இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சோம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டுட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. நீ யாரா இருக்கு, என்னென்ன ஆக போகுதோ. என்ன வாந்தி எடுக்கிற? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராயன் வேலை தானே? நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுப்பா கூட அவனை நம்பாதன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி வா. இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் கண்டி மாப்பிளைக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒன்னு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கரைச்சிடு. யோசிக்காத புள்ள, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. தபா, நீ பத்து நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டேடு. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போயே. ஐயோ, அதெல்லாம் பாவம். எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிலம், மச்சு வீடு, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீ உன் பிள்ளை நடத்திட்டு தான் நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டா பண்ணக்கூடாது. சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சு போய் உன் பொண்ண ரெண்டாவது தரமா கட்டி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்போ உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட போறதுக்கெல்லாம் போடுறதுக்கு, ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிற ஆளுகளே கொட்டோம், ரொம்ப சூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன இங்க பாத்திர மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு நாலு மெலி மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கியே, எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தான்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் குட்டிக்கிட்டு நாட்டு வழி போறவளே கண்ணியம்மா, ஓ காத்து மால பத்திரம்மா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு பண்ணாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? அம்மா வெளிய உட்கார வச்சுட்டு கண்ட கண்ட பரவேசி பயில ஊஞ்சல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? தாய இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய் பேசல படா. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், அதுக்காக அவர் தலையெழுத்து புருஷ இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? அதான் விசாரிக்கிறேன். எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் முடி, அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என் சத்தியம் பண்ணணும். தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா? கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க அந்த மோதிரம்? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா?
பொண்ணு இல்ல. உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள்ள ஒருத்தர் தான் இருந்தார். அவரு என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அவரு என கோபத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு போதுவா. எங்க அப்பா அச்ச குழந்த மாதிரி ஓரளவுக்கு தெரியாதவரு அவர அவர கை ஒட்டாதீங்க. மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுனாயே.